உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சார், கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த புது வருடம் எப்படி அமைய போகுது சார்? கன்னிராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் அவங்க பார்க்க போகக்கூடிய இதெல்லாம் நிறைய இன்ஸ்டால ஃபேஸ்புக்ல இப்பதான் ரொம்ப சோகமா பார்ப்பான். குரு வந்து 8 இருக்கார், 7 ராகு, 6 சனி. கழுத்து வலிக்கிறது, இந்த பக்கம் வலிக்கும், முதுகு வலிக்கும், கால் வலிக்கும், இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொரு வழியா வந்துட்டு இருக்கும். அன்டில் ஏப்ரல் மே. ஏப்ரல் மேக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு கரெக்டா 9 இடத்துக்கு வர்றார். இப்படி 9 இடத்துக்கு வரும்போது பார்வையாக ராசியை பாக்குறாரு. அப்படியே அவங்க பாத்தீங்கன்னா ஒரு துண்டு எடுத்து இப்படி முத்து படத்துல போடுற மாதிரி அப்படி போட்டு அப்படியே ஜாலியா அப்படி கைவீசுன்னு நடந்து வருவா. ராகுவும் ஒன்றும் பண்ணாது, சனியும் ஒன்றும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியம் அவங்களுக்குள்ள பயங்கரமா வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் உண்டு. அதனால ஏப்ரல் மே வரைக்கும் தான் அந்த சிரமங்கள். அதுக்கப்புறம் சிரமங்கள்லாம் அவங்கள விட்டு போயிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள்ல கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் அப்பப்ப வரும். நீங்க ஒரு விஷயத்துல இருப்ப, இல்ல அவங்க ஒரு இதுல இருப்பாங்க, இந்த மாதிரி. ஏன்னா 7 ராகு இருக்காங்காட்டி பிசினஸ் பார்ட்னர்ஸ்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். ஒன்னு பெருசா ஒன்றும் பயப்பட வேண்டியது கிடையாது. 3 இடத்துல வருஷ ஆரம்பம் பார்த்துட்டோம்னா 3 இடத்துல சுக்கிரன் புதன் உட்கார்ந்துட்டு இருக்க காலம். அதனால நீங்க பிரயாணம் பண்ணீங்கன்னா பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். புதன் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா பலம் இருந்து இல்லாம இருக்கார். அப்படி பணம் இருந்து இல்லாம இருக்கக்கூடிய காலகட்டத்துல சில நேரங்கள் வாய்ஸ் எடுபடும், சில நேரங்கள் எடுபடாம போயிடும். 12 இடத்துல சந்திரன் இந்த வருஷம் ஆரம்பிக்கிறது மக நட்சத்திரங்கிற நட்சத்திரத்துல ஆரம்பிக்கங்காட்டி 12 இடத்துக்கு உண்டான சந்திரன் வெளிநாடு வெளியூர் யோகங்கள்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியங்கள்ல கன்னிராசிக்கு அற்புதமா இருக்கு. சில நேரங்கள் பார்த்துட்டோம்னா நம்ம ஒண்ணு கேட்போம், அது லேட்டா கிடைக்கும். இப்ப காஃபி கேட்டா லேட்டா கிடைக்கும், ஒரு விஷயம் கேட்டா அது லேட் லேட்டா கிடைக்கிறதுக்காக இருக்கும். இது கன்னிராசி அன்பர்களுக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகம் என்ன, பாதகம் என்ன அப்படிங்கறத சொல்லிடுங்க சார். பொதுவா பலன்கள் சொல்லும் போது இந்த மாதிரிலாம் காஃபி எல்லாம் சாப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனா சாதகமா பாதகமான்னு சொல்லும் போது நான் தான் கேட்டேன், காஃபி கேட்டேன். ஏன் தெரியுங்களா, இந்த பதமா காஃபி இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஆஹா பேஸ் பேஸ் அருமையான காஃபி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு பதமாக நீங்க பாத்துக்கணும். 7 இடம் என்பது நம்ம மகேஷ் சொன்ன மாதிரி வெறும் மனைவி ஸ்தானம் மட்டுமல்ல, பார்ட்னர் ஸ்தானம் கூட. செய்யும் தொழில இடமாற்றம் வருமா சார், ரெக்கக்னேஷன் இல்லையா, வெளிநாடு போகலாமா, மன கஷ்டமா இருக்கே சார், எனக்கு 6 இடத்துல வந்து சனி இருக்காரு, ருணரோக ஸ்தானத்துல போய் அப்படி இருக்காருன்னா அது சத்ருஸ்தானம் கூட. இந்த காஃபில சக்கரை கரெக்டா இருக்கணும், சக்கரை ஜாஸ்தி இருந்ததுதான் சத்ருஸ்தானம், சுகர் ஜாஸ்தி ஆயிடும். அதனால இந்த காஃபியை வச்சு நான் உங்களுக்கு பிளஸ் மைனஸ் 2 சொல்றேன். அது சிம்பாலிக்கா கொஞ்சம் நீங்க புரிஞ்சீங்களே, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, தெளிவான முடிவு எடுத்தால் நல்ல உத்தியோகம், வாழ்க்கையில மேன்மை, தொழில மேன்மை அப்படின்னு உங்க உழைப்புக்கேற்ற உயர்வு வந்தே தீரும். எந்த கிரகம் எப்படி கெட்டாலும் சரிங்க, ஒண்ணு மாத்திரம் நீங்க தெளிவா புரிஞ்சுங்க, எனக்கு 3 ராஜகிரகங்கள் கெட்டு போயிருக்குன்னா குரு பார்வை இருக்கார். ஓடியவனுக்கு 9 இடத்துல குரு அப்படின்னா 5 பார்வையா பார்க்க போறார். ஆகவே நல்ல ஜம்முன்னு நல்ல காஃபிய மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எப்படி நீங்க சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி இந்த கிரகங்களுக்கு எங்க அண்ணன் பெருங்குரம் ராமகிருஷ்ணன் அவர்கள் பரிகாரங்கள் சொல்லுவாங்க, நல்ல ஜம்முனை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு எது எப்படி இருந்தா நாங்க நல்ல காஃபியை சாப்பிடும்போது தெளிவான சிந்தனை எப்படி வருமோ அதே மாதிரி செஞ்சு நீங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும். வாழ்க்கை வளமுடன், ஆல் தி பெஸ்ட். நான் காஃபி சாப்பிடலாமா சார்? ஓகே சார். நீங்க அடுத்து கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணா அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறலாம் சார்? கன்னிராசிக்கு வந்து இந்த வருஷம் ஜாக்பாட். ஏன்னா ஓடி போனவனுக்கு 9 குரு, அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய விஷயம் இது வந்து அவங்களுக்கு. கன்னிராசி லைஃபையே புரட்டி போடக்கூடிய ஒரு நல்ல பீரியடு வந்தாச்சு. முன்னோர்கள் வழிபாடு நிறைய பண்ணணும். எப்பவுமே சர்ப்ப கிரகங்கள் வந்து ராசிக்கு அல்லது லக்னத்துக்கு வந்தது அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ராமேஸ்வரம் போயிட்டு வரலாம். நிறைய பேர் இப்போ வந்து அப்பா அம்மா இறந்தவங்க அப்பா அம்மாவே வந்து அவங்க தர்ப்பணம்லாம் பண்றதே இல்லை.
முன்னாடி வந்து வருஷத்துக்கு 96 நாள் தர்ப்பணம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் 12 அமாவாசையா குறைஞ்சது. இப்ப வந்து 2 அமாவாசை தான், ஆடி அமாவாசை தைய மாசம் ஒண்ணு, அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்பா அம்மா இல்லாதவங்க தயவு செய்து இந்த வருஷம் தர்ப்பணம் கரெக்டா பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கன்னிராசிங்கிறது நிலராசி. ஸோ நிலம் சார்ந்த கடவுள்கள், இப்போ உதாரணமா இப்போ முனீஸ்வரன் இருக்கும், அது நிலம் சார்ந்த கடவுள். வாராகி தேவி வழிபாடு பண்றது, அது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷம். அப்புறம் கன்னிராசி வந்து சாஸ்தாக்கு உகந்தது, அதனால சாஸ்தா வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப ஒரு உத்தமத்தை கொடுக்கும். ஓகே சார். சார் அடுத்து பஞ்சநாதன் சார், நீங்க சொல்லுங்க, கன்னிராசிக்காரர்கள் வந்து என்ன மந்திரம் சொன்னா நல்லா இருக்கும் சார்? கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரன் புதன்லாம் ரொம்ப சாதகமா அந்த வருஷம் இருக்கா. இப்போ அந்த கல்யாண பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப வெற்றிகரமா நடக்க போறது, கல்யாணம் கைகூடி வர போறது வாழ்க்கை. அது குரு பயிற்சிக்கு பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் 4வது ஸ்தானத்துல அவளுக்கு விரையாதிபதியும் அஷ்டமாதிபதியும் ஒண்ணு சேர்ந்திருக்கிறது, ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியிருக்கு. வீடு நிலவரம் சம்பந்தமான சில பிரச்சனைகள், கொஞ்சம் வண்டி வாகனங்கள் கவனமாக போக வேண்டிய அமைப்புகள், அதெல்லாம் கூட இந்த வருஷம் அவளுக்கு இருக்கு. ராசியில கேது 7 ராகு இருக்காரு. அப்ப என்ன பண்ணலாம், இந்த சாதகமா இருக்கக்கூடிய கிரகங்களை பிடிச்சுக்கணும். அப்போ சுக்கர கிரகம் இருக்கு, சௌமிய கிரகம் இருக்கு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்குரிய பீஜ மந்திரத்தை பயன்படுத்தலாம். ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம், இந்த மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கணும். ஓம் ஸ்ரீம் ஐம் சௌம் நல்லா குறிச்சுடா. இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப தினந்தோறும் காலையில ஒரு 11 தடவை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். இது சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து நல்ல ஆற்றல் பெருகும். உங்க உடம்பு, அதாவது ராசியில கேது 7 ராகு, இந்த பேக் பெயின் வரும், இந்த மாதிரி தொந்தரவுகள் இதெல்லாம் வராமல் தப்பிக்கிறதுக்கும், பொருளாதாரத்துல இருக்கவே ரொம்ப நல்லா இருக்க போறதுன்னு நமக்கு மகேஷ்வர் சொல்லியிருக்கார், அந்த தனவரவுகள் நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கும் இதெல்லாம் இந்த மந்திரம் உதவ போறது. அதே மாதிரி சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கே, இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த காலகட்டத்துல நம்ம ரொம்ப எளிமையான மந்திரங்கள் நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஓம் சூரியாய நமகா, ஓம் மங்களாய நமகா, ரொம்ப எளிமையா எல்லாரும் சொல்ற மந்திரங்கள் தான். இந்த மந்திரங்களை சொன்னாலே நமக்கு ஆக்சிடென்ட் தவிர்க்கலாம், ரொம்ப ஒரு நல்ல லைஃப் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும்.